திருமூலர் அருளிய திருமந்திரம் பகுதி ஒன்று பாடல் இரண்டு. போற்றிசை தின்னுயிர் மண்ணும் புனிதனை, நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை, மேற்றிசைக்குள் தென் திசைக்கொரு வேந்தனாம் கூற்றுதை தானையான் கூறுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். பொருள்: அனைத்து உயிர்களும் போற்றி புகழும் நிலைத்து விளங்கும் தூயவனே, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்ற நான்கு திசைகளுக்கும், அதாவது பாரபட்சமின்றி அனைவருக்கும் அருளும் அன்னை சக்திக்கும் தலைவனே, திசைகளை எட்டாக பிரித்து ஒவ்வொரு திசைக்கும் ஒருவரை தலைவனாக கூறுவர். அவை: கிழக்கு இந்திரன், தென்கிழக்கு அக்னி, தெற்கு யமன், தென்மேற்கு நிருதி, மேற்கு வருணன், வடமேற்கு வாயு, வடக்கு குபேரன், வடகிழக்கு ஈசான்யன். இவற்றுள் தென் திசையின் வேந்தன் யமன். தன் பக்தனுக்காக காலனையே சம்ஹாரம் செய்தவனை நான் வணங்குகின்றேனே. மார்க்கண்டேயருக்கு 16 வயதில் மரணம் நிகழும் என்பது விதி. ஆனால் காலன் விரட்டி வருகையில் மார்க்கண்டேயன் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரரிடம் அடைக்கலம் அடைந்தார். இறைவன் காலனை உதைத்து மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 இளமையையும் அளித்தார். இறைவனிடம் தன்னையே அர்ப்பணித்தால் அவர் மரணத்திலிருந்தும் காப்பார். திருச்சிற்றம்பலம்.